आपल्याला तर आनंद झाला नाही, कारण कसा आनंद होईल? आपण ह्या लाईनीत आलो, मग आपल्याला एकर बी असला नाही देणार ना. कोणी पण आपण तिथं राहिलं तर लोक वाईटच नजरेने बघतात तिथं, मग मुलगी असो की बाई असो, तिथं प्रत्येकाला त्याच नजरेने बघितलं जात. முலிச்ச ஜென்ம ஜாலதர் பெடே வாட்ல சமூகத்தின் பெரும்பாலான பகுதிகளைப் போல அல்லாமல் பெண் குழந்தைகள் பிறந்தால் இங்கு கொண்டாடப்படுகிறது. ஆனால் குழந்தையின் தாய் புலம்புகிறார். இது சங்கீத் பாரி. கோலாட்டி மற்றும் தலித் சமூகத்தை சேர்ந்த பெண்கள் பாரம்பரியமாக இங்கு லாவணி நடனமாடுகிறார்கள். இந்த பெண்கள் நடனமாடுவதற்காக இங்கேயே வாழ்கின்றனர். இவர்களின் குடும்பத்தில் யாரும் வேலை செய்வதில்லை. இவர்கள் மட்டுமே அந்த குடும்பங்களின் ஒரே ஆதாரம். இது லாவணி நடனமாடும் பெண்கள் மற்றும் அவர்களது குழந்தைகளின் கதை. நாங்கள் நடனமாடி குடும்பத்தை நடத்த வேண்டும். குடும்பத்தில் யாரிடமாவது வேலை பார்க்க சொன்னால் நீதான் அதை செய்ய வேண்டும் என்கிறார்கள். என் சகோதரர்களின் குடும்பங்களையும் நான் தான் கவனித்துக் கொள்கிறேன். யாராவது ஒருவராவது வேலை செய்து கொஞ்சம் பணம் சம்பாதிக்க வேண்டும். உங்கள் சொந்த பணத்திலிருந்து ஒரு உப்பு பாக்கெட்டாவது வாங்குங்கள். தலைமுறை தலைமுறையாக ஆண்களை மகிழ்விப்பதற்காக இந்த பெண்கள் தியேட்டர்களில் நடனமாடுகின்றனர். அவர்கள் பாலியல் சீண்டலுக்கும் துன்புறுத்தலுக்கும் உள்ளாகின்றனர். சில நேரங்களில் அவர்களின் வறுமை பாலியல் தொழிலுக்குள் தள்ளுகிறது. ஆனால் இப்போது தனது மகள் இந்த மோசமான வட்டத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று இவர்கள் விரும்புகின்றனர். மகளை மரியாதைக்குரிய குடும்பத்தில் திருமணம் செய்து வைக்க வேண்டும், கல்வியும் வேலையும் கிடைக்க வேண்டும் என விரும்புகிறார்கள். 18 வயதான கீதா பாட்டே அறிவியல் பாடத்தை படித்து வருகிறார். வருங்காலத்தில் ஒரு செவிலியராக வேண்டும் என விரும்புகிறார். ஆனால் சமூகத்தின் மனிதாபிமானமற்ற கண்களில் இருந்து இவர் தப்பிப்பது அவ்வளவு எளிதல்ல. ஒரு தனியார் நடன நிகழ்ச்சியில் என் தாய் நடனமாட வேண்டும். அப்போது மழை பெய்தது, அதனால் அறையில் அவர் காத்திருந்தார். யாரோ என்னை பார்த்து யார் நீ என்று கேட்டார்கள். என் மகள்தான் என என் அம்மா சொன்னார். அதற்கு அவர்கள் நீ ஏன் போக வேண்டும், அவளை நடனமாட அனுப்பிவே என்று சொன்னார்கள். உமா கீதாவின் தாய். கணவர் இறந்த பிறகு நடனமாட தொடங்கிய உமா தனது மகள் கௌரவமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அதற்கு அவர் கேலிகளையும் அவதூறுகளையும் சகித்துக் கொள்ள வேண்டியுள்ளது. நான் செய்ய விரும்புவது எங்களை பார்த்து சிரிப்பவர்களின் வாயை மூட வேண்டும். வேறு ஒன்றுமில்லை. இவள் பலவீனமான பெண். 2 குழந்தைகளை தனியாக வளர்க்கும் தாய் என்று என்னை பார்த்து கூறுவார்கள். தன் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு அவளால் என்ன செய்ய முடியும் என்பார்கள். ஆனால் அவர்கள் பேசுவது எதுவும் எனக்கு கேட்காது. என் குழந்தையின் கல்விக்காக தேவைப்பட்டால் பூமியையும் வானத்தையும் கூட நகர்த்துவேன். நான் அவளை இந்த குப்பைக்கு வரவிட மாட்டேன். தங்கள் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற இந்த முடிவு கடினமானது. அதற்காக இந்த தாய்மார்கள் அவர்களை தங்களிடமிருந்தே விலக்கி வைக்க வேண்டும் என்பதை உணர்ந்துள்ளனர். நான் அவளை என்னுடன் இருக்க அனுமதித்திருந்தால் இங்குள்ள கலாச்சாரத்தால் அவள் பாதிக்கப்பட்டிருப்பாள். பெண் குழந்தைகள் எங்களை பார்த்து வளர்கின்றனர். மேக்கப் போட்டு வாடிக்கையாளர்களை ஈர்க்க அந்த பெண்கள் முயல்கின்றனர். அப்படி பலர் தங்கள் மகள்களின் வாழ்க்கை பாழாவதை பார்த்திருக்கின்றனர். என் மகளுக்கு அப்படி நடக்க நான் விரும்பவில்லை. அதனால் அவளை எப்போதும் என்னிடம் இருந்து விலக்கி வைத்திருந்தேன். இந்த பெண்களில் சிலர் ஒன்றிணைந்து தங்கள் சொற்ப வருமானத்திலிருந்து சேமித்து தங்கள் குழந்தைகள், குறிப்பாக பெண் குழந்தைகள் பாதுகாப்பான சூழலில் வாழவும் பள்ளிக்கு செல்லவும் விடுதி ஒன்றை கட்டியுள்ளனர். இந்த பெண்கள் குழந்தைகளுக்கு தரமான உணவு, புத்தாடைகள், பள்ளி பொருட்களை வாங்க முயல்கின்றனர். இதை உருவாக்கிய சிந்து குலாப் ஜாதவ், காந்தா ஜாதவ், அல்கா ஜாதவ் என அனைவரும் நடன கலைஞர்கள். விடுதிக்கு நிதியுதவி வழங்குமாறு தங்களது வாடிக்கையாளர்களிடம் கோரிக்கை விடுத்து இதை கட்டியுள்ளனர். விவஞ்சனா
பெண்கள் இங்கிருந்து வெளியேற விரும்புகிறார்கள், ஆனால் அனைவராலும் வெளியேற முடியாது. அவர்களுக்கு ஆதரவாக அனைத்து தாய்மார்களும் இருப்பதில்லை. இங்குள்ள பல பெண்களுக்கு பணம் ஈட்ட வேண்டும் என்ற தேவை இருக்கிறது. வறுமை, பாலியல் சீண்டல், பாகுபாடு என்ற நச்சு வட்டத்திலிருந்து விடுபட அந்த பெண்களுக்கு சங்கீத் பாரி மட்டுமே வீடாக இருக்கிறது. ஜெய் அம்பிகா கலா கேந்திராவில் இது மற்றொரு மாலை நேரம். பெண்கள் அனைவரும் வாடிக்கையாளர்களுக்காக காத்திருப்பதை பார்க்க முடிகிறது. கதவுகள் திறந்திருக்கின்றன. தொலைவில் உள்ள விடுதியில் இருக்கும் குழந்தைகள் மாலை நேர பிரார்த்தனை பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன நிலைமை வந்தாலும் தங்கள் மகள்களை இதற்குள் வர அனுமதிக்க கூடாது என்று தாய்மார்கள் உறுதி பூண்டுள்ளனர். பிபிசி மராட்டி கடும் அனகா பாட்டக் அணி டீம் பாய் மானுஸ் கடும் ஆஷே ஏடகே ஜாம்கேட்.